மூலிகை மருந்துகளை மட்டும் நம்பி இருக்க கூடாது என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறேன். அவனும் மனிதனே, நம்ம சகோதரன். என்ன என்னங்கற அந்த உயர்ந்த லட்சியம் வரும் வரையில் உனக்கு அந்த இதே கடவுள் ஆசி இருக்கார். இந்த பண்பு அவன் தர வேண்டும். ஏன்னா மனிதன் இப்ப நாங்கள் சொல்லிட்டு வர நோக்கம், முதல் மூலிகை மருந்துகளை நம்பிக்கை வைக்காதே, அது பாதுகாப்பு தான். அதை சாப்பிட்டவுடனே ஞானியாக முடியாது. தங்க செய்ய நினைக்காதே. அடுத்து தவறு கடவுள் அடையணும் ஊர் ஊராக சுத்தாதே. இருந்த இடத்திலே கடவுள் அடைந்து கொள்ளலாம். இது உலக மக்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. என் அனுபவத்தை சொல்கிறேன், படிப்படியாக சொல்லிட்டு வரோம். அடுத்து பிராணாயாமம். அப்போ பிராணாயாமம் இருக்கு? ஆமாம் இருக்கு. ஆசை இல்லாமல் நீ என்ன செய்வே? விழுந்து வணங்கு, பத்மாசனம் போட முடிஞ்சால் போடு, ராத்திரியில் கொஞ்சம் வெந்நீர் பதம் சாப்பிடு, பாசிப்பயிர் கொஞ்சம் சாப்பிடு, பழங்கள் சேர்த்துக்க, பிராணாயம் செய்ய பிராணாயாமம் அல்ல யோகா, யோகம் செய்கிறவன் யோகா செய்கிறவன் பழைய உணவு வைத்திருக்கக்கூடாது, மலைச்சி கருக்கக்கூடாது. காலை அஞ்சு அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு கடமையை முடிச்சிக்க, உட்காரு எல்லாம் விநாயகத்தை நம்பிருது, ராமதேவர் சொன்னதுபடி பாரு, மூச்சு காத்த வந்து போத பாரு, மூச்சு காத்த வந்து போயிட்டுருக்கு, இப்படி வச்சுக்க, வச்சுக்கிட்டு இப்படி அடைச்சி ஓடிக்கிட்டு இருக்க, இழுபட்டு இழு, லேசாக இழு, இந்த பக்கம் விடு. என்ன கேட்குறேன்னா, அதீஷா நீ தானே ஞானத்துக்கு தலைவர், நீ தானே எல்லா உலக மக்கள் பாவத்தை பொடியாக்கி அவனுக்கு ஞான வாழ்த்து தருகின்ற பெரும் பெருந்தகையாளர். இந்த உலகத்தை உன்னோட ஆசை இல்லாமல் ஒருத்தன் ஞானியாக முடியாது, தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன தான் சுற்றினாலும் அகத்தீஷா அடியின் வாசியோடு வாசியாக, அடியின் மூச்சு காட்டோடு நீ கலக்க வேணும். அப்படியே விடாத நிமிந்து இருந்துக்கிட்டு இப்போ நான் உன்னை கேட்குறேன்யா, நீ என்னுடைய மூச்சு காட்டோடு கலக்கணும். நீ மூச்சு காட்டை கலந்தீங்கன்னா உள்ளுக்கு போவேன், உள்ளுக்கு ஒரே துர்நாற்றம், மூக்கு பிடிக்க ஒரே இது இல்லை, துஷ்நாத்தமுள்ள மும்மலை கூடு, அசிங்கம் பிடிச்ச உடம்பு நான். நீ தூய்மையான உடம்புள்ளவன், தூய்மையான உடம்புள்ள ஆசான். எனக்காக உன் திருவடியை பணிந்து கேட்டுக்கிறேன். உன்னோட ஆசி பெறணும், என் மூச்சு காட்டோ நீ கலக்குன்னு சொல்லி இழுக்கிறான் மூச்சை, நம்ம லேசாக இழுக்கிறான், அவள்தான் போதுமே ஒரு எல்லார்த்தானுக்கு. ஆன்மீக நாட்டம் உள்ளவனுக்கு இந்த சொல் போதும். ஒவ்வொன்றாக ஒவ்வொருத்து சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம், இதுவே போதும். அடியன் வாசியோடு வாசியாக கலக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மூச்சு இழுக்கிறேன், லேசாக இழுக்கிறேன். இழுக்கும் போதே உள்ள ஆசைன்னு போட்டுவோம். நீ கேட்கறது அவங்களுக்கு கேட்குற, அவங்களுக்கு யாரா இல்லை வருவானோ, அவரே ஆசை எந்த பிள்ளையாக கூப்பிடுவானோ, எந்த பிள்ளையாக கூப்பிடுவானோ. நான் சொல்லித்தரத்தை, நான் ஜென்மத்தை நான் அருள் செய்ய தயாராக இருக்கிறேன், இந்த பிள்ளையாக கூப்பிடுவானு பேசி வைக்கிற முடியல. தமிழகத்துக்கு போகுது இது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.